Good morning, students. Now we are going to see about the 7th standard science unit 2, force and motion. Through this picture, you can understand in which direction the ball traveled from one place to another place, in which angle. Okay, the paiyan vandha enna pandranga, or ball throw pandranga. Throw pannumbodhu adu evlo angle la eppadi poi reach aga, endha direction la evlo angle difference la அவர் இன்னொரு பிளேஸில் இருந்து அவனோட இடத்துல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறத அழகாக வந்து அதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த லெசன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே, அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் லெசன் இஸ் ஆஃப்டர் ஸ்டடிங் திஸ் யூனிட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு டிஃபைன் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை. அதாவது நீங்கள் என்ன என்ன சொல்லுவீங்கன்னா, டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியும். உங்களால் டு டிஃப்ரென்ஷியேட் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், டு டிஃபைன் ஸ்பீட் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன். ஸ்பீட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, ஆக்சலரேஷன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. டு டிஃப்ரென்ஷியேட் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல, அதாவது நீங்களே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். டு ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன் டிஸ்டன்ஸ் டைம் அண்ட் வெலாசிட்டி டைம் கிராஃப்ஸ். கிராஃப்ஸ் மூலமாக உங்களுக்கு கிராஃப்ஸை வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதுலேருந்து என்ன பண்ண என் இதில் என்ன என்ன டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அண்ட் வெலாசிட்டி டைம் கிராஃபில் என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெஷர் அண்ட் கேல்குலேட் த ஸ்பீட் ஆஃப் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ். மூவிங் ஆப்ஜெக்டோட ஸ்பீட் என்ன பண்ண முடியும், நம்மளால் மெஷர் பண்ண முடியும். டு நோ த டே டு டே யூசஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட யூஸை வந்து இந்த லெசனில் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வி லேர்ன் அபவுட் த பிக்சர், லேர்ன் ஃப்ரம் த பிக்சர். ஐ ஷோன் இன் த அபவ் பிக்சர் கவிதா கேன் ரீச் ஹர் ஸ்கூல் இன் டூ வேஸ். கவிதா வந்து அவங்க வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ரெண்டு வழியில் என்ன பண்ண முடியும், போக முடியும். ஓகே, கேன் யூ டெல் பை சூஸிங் விச் பாத் ஷீ குட் ரீச் த ஸ்கூல் இயர்லி. எந்த வழியாக போனால் அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்து சீக்கிரமாக போவா அப்படிங்கிறத, ரோட் ஏ ரோட் பி. இப்போ ரோட் ஏ வழியாக போனாங்க அப்படின்னா 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே என்ன பண்ணலாம், ஸ்கூலை ரீச் பண்ணிடலாம். இதுவே ரோட் பி வழியாக போனாங்க அப்படின்னா 2 கிலோமீட்டர்ஸில் வந்து என்ன பண்ண, 2 கிலோமீட்டர்ஸ் தான் ஆகும் ஸ்கூலை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த பாத்தை அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி த ரோட் ஏ அப்படிங்கிற பாத்தை தான் செலக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்கூல் அண்ட் த ஹவுஸ் இஸ் வெரி லெஸ் வென் கம்பேர் டு த 2 கிலோமீட்டர்ஸ். 2 கிலோமீட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த 1.5 கிலோமீட்டர் வந்து கம்மியான டிஸ்டன்ஸ். ஸோ கவிதா வந்து எந்த பாத்தை செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ரோட் ஏ அப்படிங்கிற பாத்தை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, லுக் அட் த நியர்பை பிக்சர் பாத் ஆஃப் த லீஃப் வென் தேர் இஸ் நோ விண்ட். அதாவது இப்போ காற்று இல்லாத போது அந்த லீஃபோட பாத் வந்து எப்படி இருக்கும்னா, நேராக இருக்கும். பாத் ஆஃப் த லீஃப் இந்த அரிஸ் விண்ட், அதாவது காற்று இருக்கும்போது அந்த இழை வந்து கீழே விழுகிற பாத் வந்து என்ன பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படின்னா டிவியேட் ஆகி போகும். ஓகே, உமா அண்ட் பிரியா ஆர் த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் த சேம் ஸ்கூல். உமாவும் பிரியாவும் சேம் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸ் தே கோ டு த நியர்பை பிளே கிரவுண்ட். ஸ்கூல் அவர்ஸ் முடிஞ்சு பக்கத்தில் இருக்கிற பிளே கிரவுண்ட் போவாங்க. Play games and return back home. One day Uma told that she would reach the playground after visiting her grandmother's house. சரியா, அது கிராண்ட்மதர்ஸ் ஹவுஸ்க்கு போயிட்டு உமா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிராண்ட்மதர்ஸ் ஹவுஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் பிளே கிரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த பாத் இன் விச் தே டுக் ரீச் த பிளே கிரவுண்ட் இஸ் ஷோன் ஹியர். என்னென்னா ஸ்கூல் இங்கே இருக்குது, தென் ஹவுஸ் அந்த கிராண்ட்மதர்ஸ் ஹவுஸ் இங்கே இருக்குது, தென் ப்ளே கிரவுண்ட் எப்படி இருக்குது. ஓகேவா, இப்போ ஸ்கூல்லேருந்து ப்ளே கிரவுண்ட் போகிறோன்னா பாத் ஏ வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுவே இப்போ கிராண்ட்மதர்ஸ் ஹவுஸ்க்கு போயிட்டு ப்ளே கிரவுண்ட் போகிறோன்னா பாத் பி வந்து செலக்ட் பண்ணுவாங்க. டேக் அ ட்வைன் அண்ட் மெஷர் த லெங்த் ஆஃப் த டூ பாத்ஸ் ஏ அண்ட் பி, விச் இஸ் லாங்கஸ்ட் பாத் அமாங் த டூ. அப்போது பாத் பி அப்படிங்கிறத அவங்க புக்கு எடுத்து என்ன பண்ணிக்கணும், நீங்கள் எழுதிக்கணும். ஓகேவா, அப்போ பாத் பி தான் வந்து பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியுது பார்ட் பியில் தான் அதிகமான பெருசாக இருக்குது, லெங்க்த் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா, தென் ஃப்ரம் அவர் எக்ஸாம்பிள்ஸ் வி குட் கன்க்ளூட் தட் வென் த ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இட் வில் ரீச் ஃபாஸ்டர் இஃப் இட் ட்ராவல்ஸ் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன். பார்த்தேன் எல்லா இந்த மூணு பிக்சர்லையுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா
ஸ்ட்ரெயிட் லைனாக போகும்போது அந்த பிளேஸை ஈஸியாக வந்து என்ன பண்ணிட முடியும், ரீச் பண்ணிட முடியும். சரியா, இதுவே வளைஞ்சு வளைஞ்சு போனோம் அப்படின்னா அந்த பிளேஸை ரீச் பண்ணுறது கஷ்டம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன் பாத், த ஸ்ட்ரெயிட் லைன் பாத் இஸ் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிறது சொல்கிறது என்னென்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ், ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில. அந்த ரெண்டு பாயிண்ட்னா என்னென்னா ஹவுஸ்லேருந்து ஸ்கூலுக்கு, ஏன்னா ஸ்கூல்லேருந்து பிளே கிரவுண்டுக்கு. அப்போ அந்த ரெண்டு பிளேஸ்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எப்போ ஷார்ட் ஆகும் அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும், ஷார்ட் ஆகும், ஷார்ட்னா குறையும். இதே நம்ம வளைஞ்சு போனோம் அப்படின்னா பாத்தோட லெங்க்த் வந்து ஜாஸ்தி ஆகும். ஓகேவா? அதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, தென் வாட் இஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் இஸ் த டோட்டல் லெங்க் ஆஃப் த பாத் டேக்கன் பை அன் ஆப்ஜெக்ட் டு ரீச் ஒன் பிளேஸ் டு ஒன் பிளேஸ் ஃப்ரம் த அதர் இஸ் கால்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ எந்த ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு எந்த பாதை செலக்ட் பண்ணுதோ அதோட டோட்டல் லெங்க் தான் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் என்னென்னு புரியுதா? த டோட்டல் லெங்க் ஆஃப் த பாத். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லைன் அண்ட் த க்ரீன் கலர் லைன், அதாவது ஸ்ட்ரெயிட் பாத் எடுத்துக்காமல் வளைஞ்சு வளைஞ்சு போய் அந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரீச் பண்ணுது, ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுது. சரியா? இப்போ க்ரீன் லைனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணுறதுக்கு 10 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்குது. தென் அந்த ப்ளூ லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற பாத்லேருந்து ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு 7 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்குது. ஓகே, இப்போது அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு லைன் போட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏலேருந்து பிக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டோம்னா 5 கிலோமீட்டர்ஸ் வருது. வென் கம்பேர் டு த க்ரீன் லைன் அண்ட் த ப்ளூ லைன், த ரெட் லைன் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஷார்டஸ்ட்டு, இப்போ டிஸ்டன்ஸ்னால் என்ன? டோட்டல் லெங்க் ஆஃப் த பாத் டேக்கன் பை த பை அன் ஆப்ஜெக்ட் டு ரீச் ஒன் பிளேஸ் ஃப்ரம் த அனதர் இஸ் கால் த டிஸ்டன்ஸ். அதாவது இதில் வந்து டைரெக்ஷனை பற்றி பேச மாட்டாங்க. ஓகேவா? எந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எந்த வழியாக வேணாலும் போகலாம், ஆனால் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணியிருக்கிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துக்குதோ அதுதான் வந்து என்னென்னா எவ்வளோ லெங்க் எடுத்துக்கோ அதான் டிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லும்போது த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், உங்கள் புக்கை எடுத்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோ. தட் இஸ் த இம்பார்ட்டண்ட் வேர்ட் ஆஃப் திஸ் டெஃபினேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் டு த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். போத் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசஸஸ் சேம் யூனிட். அதாவது டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா சேம் யூனிட்டில் தான், மீட்டர்லேயோ கிலோமீட்டர்லேயோ மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ த எஸ்ஐ யூனிட் இஸ் மீட்டர். எஸ்ஐ யூனிட் இஸ் மீட்டர். ஃப்ரம் த ஃபிகர் ஷோஸ் த மோஷன் ஆஃப் அ பர்சன் பிட்வீன் டூ பிளேசஸ் ஏ அண்ட் பி. இந்த ஃபிகர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? அப்போ டிஸ்டன்ஸ்னால் என்னென்னா இந்த க்ரீன் கலர் பார்த்தும் அண்ட் ப்ளூ கலர் பார்த்தும் தான் டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ரெட் கலர் டாட்டர் லைன்ஸாக என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா ஏக்கும் பிக்கும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுவாக இருக்குது அப்படின்னா அதுதான், அதுவாக தான் இருக்குது, அதாவது அதுதான் இருக்குது. அதுவும் ஸ்ட்ரெயிட் பாத்தா இருக்குது. இங்கே டைரெக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, ஆரோ மார்க் போட்டிருக்காங்களா, அப்போ அந்த டைரெக்ஷனை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன? இட் டிஃபைன்ஸ் ஒன்லி மேக்னிடியூட், நம்பரை மட்டும்தான் சொல்லும். வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறது இட் டிஃபைன்ஸ் போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். அது ரெண்டையுமே சொல்லும், டைரக்ஷனையும் சொல்லும், மேக்னிடியூடை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ தட் இஸ் த ரீசன் வை த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, ஹீ ட்ராவல்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பாத், இந்த செகண்ட் பாத் ஹீ ட்ராவல்ஸ் 7 கிலோமீட்டர்ஸ். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஏ அண்ட் பி வயா த ஃபர்ஸ்ட் பாத் இஸ் 10 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? அப்போது அந்த டிஸ்டன்ஸ் அந்த டாட்டர் லைன்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்குது. இந்த செகண்ட் பாத் டிஸ்டன்ஸ் இஸ் 7 கிலோமீட்டர்ஸ். த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேசஸ் இஸ் 5 கிலோமீட்டர்ஸ், ரெப்ரசன்டட் அஸ் 2, அதாவது ரெண்டாவது பாத்தில். ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 5 கிலோமீட்டர்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 5 கிலோமீட்டர்ஸ் இன் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகே, தென் த பாத் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவலிங் ஃப்ரம் ஏ டு பி இஸ் ஷோன் இன் ஃபிகர். ஏலேருந்து பிக்கு ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன இருக்குது, ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ஆப்ஜெக்ட் இஸ், அதாவது அந்த அந்த பாத் வழியாக
टोटल डिस्टेंस एव्वलो कवर पन्नीरुक्कु अप्पडिना 120 मीटर्स वंदु कवर पन्नीरुक्कु द डिस्प्लेसमेंट ऑफ द ऑब्जेक्ट इज 40 मीटर्स साउथ ईस्ट डायरेक्शन सरिया अप्पो डिस्प्लेसमेंट அப்படிங்கிறது இந்த டாட்டட் லைன்ஸ் பிங்க் கலர் லைன் கொடுத்துருக்காங்க அப்போ ஷா இந்த ஏக்கும் பிக்கும் இடையில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எது அப்படின்னா 40 மீட்டர்ஸ் தான் இதுவே வந்து ஏயிலேருந்து பியை ரீச் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூ கலர் லைனில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோன்னா இட் வில் டேக் வாட் 120 மீட்டர்ஸ் 120 மீட்டர்ஸ் வென் கம்பேர்ட் டு த 120 மீட்டர்ஸ் அந்த 40 மீட்டர்ஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் இட் ரெப்ரசன்ஸ் த டைரக்ஷன் ஆல்சோ ஸோ ஸோ திஸ் இஸ் வாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்னிடியூடையும் சொல்லும் அண்ட் டைரக்ஷனையும் சொல்லும் சரியா ஏன்னா அது வந்து வெக்டார் குவான்டிட்டி 120 மீட்டர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ஏன்னா இது வந்து மேக்னிடியூடை மட்டும்தான் சொல்லும் டைரக்ஷன் என்ன பண்ணாது ரெப்ரசன்ட் பண்ணாது சரியா ஏன்னா எல்லா டைரக்ஷனும் அதுக்கு வரைய வந்திருக்கு ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் முடியாது ஏன்னா இங்கே ஏ டு பி இந்த பிங்க் கலர் லைன்னா இந்த டைரக்ஷனில் தான் போகுது பிகாஸ் தட் இஸ் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் அது போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும் ஓகே The path in which the rabbit is shown in figure. Find the distance and displacement of the two figures. Let us consider that each square is an unit of 1 square meter. சரியா அப்போ ஈச் ஒவ்வொரு ஸ்கொயரும் 1 square meter சொல்லலாம் ஓகே அந்த ரேபிட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஏ த பாயிண்ட் ஏ அண்ட் ரீச்சஸ் த பாயிண்ட் பி ஏ அந்த ரேபிட் வந்து என்ன பண்ணுது ஏலேருந்து பிக்கு ரீச் பண்ணுது ஓகேவா வென் த வென் வில் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளே ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெட் அஸ் கன்சிடர் த ஈச் ஸ்கொயர் இஸ் அண்ட் யூனிட் ஆஃப் 1 square meter 1 square meter அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் கவர் கவுண்ட் பண்ணணும் அப்படி கவுண்ட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னா 1 அது வந்து நீங்கள் அது உங்களோட ப்ராக்டிஸ் நீங்கள் செய்யுங்க வென் வில் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி ஈக்குவல் எக்ஸ்பிளைன் பட் ஸ்டார்டிங் அண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஃபினிஷிங் பாயிண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா அதாவது அந்த பாத் வந்து இப்போ அந்த பாத் வந்து என்னவாக இருக்கணும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் மட்டும்தான் என்னது டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் ஆனால் இட் வில் நாட் கம் பேக் அகெயின் மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது அந்த பாயிண்ட்லேருந்து அந்த ஒரு இந்த எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் திரும்பி வரக்கூடாது என்ன ஸ்ட்ரெயிட் பாத்தில் இன் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மட்டும்தான் போயிட்டுருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா இந்த ஆன்சர்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு போடுறேன் பார்த்துக்கோங்க then when we represents in the displacement when we represent the displacement the when they use a positive or negative sign depending on one direction with which travels சரியா அப்போ ஒரே டைரக்ஷனில் போச்சுன்னா அது பாசிட்டிவ் டைரக்ஷன் சரியா இதில் மறுபடியும் ரிட்டர்ன் பேக் ஆச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் டைரக்ஷனில் வந்துடும் ஸோ த ஹியர் வி கேன் கன்சிடர் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அஸ் ஏ அண்ட் வைல் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஃப்ரம் ஏ டு பி த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கன்சிடர் டு பி அ பாசிட்டிவ் அது வந்து நான் ஏலேருந்து பிக்கு போச்சு அப்படின்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் ஃப்ரம் பி டு ஏ இட் இஸ் நெகட்டிவ் அதே ஆப்ஜெக்ட் வந்து பியிலேருந்து ஏக்கு ட்ராவல் பண்ணி போச்சு அப்படின்னா தட் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஓகே ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் சுபா கோஸ் டு த நியர்பை பிளே கிரவுண்ட் ஃப்ரம் ஹர் ஹோம் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஷீ ட்ராவல்டு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஷீ ட்ராவல்டு எந்த வழியானா ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட் பாத் பிங்க் லைன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் பாத் ஓகே அது நம்ம நம்ம போ அதில் நம்ம போக முடியல அவன் பார்த்து எடுத்துக்கிறது எந்த டைரெக்ஷன் எடுத்துக்கிறான்னா அந்த ரெட் கலர் பாத்தில் தான் எடுத்துக்கலாம் அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கா அப்படின்னா பக்கத்தில் உங்கள் புக்கு எடுத்து 400 மீட்டர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க வாட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் வாட் அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியர்பை பிளே கிரவுண்டுக்கு என்ன ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அந்த பிங்க் கலர் மார்க் தான் ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது 100 மீட்டர்ஸ் அப்படின்னு புக்கில் நோட் பண்ணியிருக்கணும் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அன் ஆப்ஜெக்ட் இஸ் 15 கிலோமீட்டர் அண்ட் இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 15 கிலோமீட்டர் வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ் ஓகே த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அன் ஆப்ஜெக்ட் இஸ் 15 கிலோமீட்டர் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 15 கிலோமீட்டர்ஸ் வாட் யூ இன்ஃபர் அப்போ டிஸ்டன்ஸும் 15 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 15 கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ஸோ அதனால் இது அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ட்ராவலாக இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக வித்தவுட் எனி டீவியேஷன் இல்லாமல் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும் தென் த டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பர்சன் இஸ்
30 kilometers and its displacement is 0 kilometers. What do you infer from this? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா அப்போ இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபினிஷிங் பாயிண்ட்டும் என்னவா இருக்குது? ஒன்றா இருக்குது. வாட் டியூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று அது சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் ஆகியிருக்கணும், இல்லைன்னா 15 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரண்ட்டு போயிட்டு 15 கிலோமீட்டர்ஸ் மறுபடியும் பேக் சைட் வந்துருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவாக இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து என்னது 30 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். ஒன்று ஸ்ட்ரெயிட் பாத்தாக இருக்கலாம், இல்லைனா சர்க்குலர் பாத்தாக இருக்கலாம். சரியா, அங்கே தான் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்றா இருக்கும். பட் ரெண்டு ஆன்சர்ஸ் வந்து இதில் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? தென் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி நெக்ஸ்ட் வீ அக்கௌண்ட் டு சி. பட் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி அப்போ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக என்ன பண்ண முடியும் நம்மளால் சொல்ல முடியும். த ஸ்பீட் ரீகேப்சுலேஷன் இன் யோர் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வி ஆல்ரெடி ஸ்டடிட் அபவுட் த ஸ்பீட் இன் டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. 1 கிலோமீட்டர் பர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 5/18 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறத லாஸ்ட் இயர்லேயே படிச்சிருப்பீங்க. ஹவு வி காட் திஸ்? 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ், 1 hour இஸ் ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸ். ஸோ 1 கிலோமீட்டர் பர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 1000/3600 இஸ் ஈக்குவல் டு அதை நீங்கள் அதை ஷார்ட் அவுட் பண்ணிங்கன்னா 5/18 மீட்டர் பர் செகண்ட் வந்து கிடைக்கும். ஓகே, ஸ்பீட் இஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸ்பீட் இஸ் அ டிஸ்டன்ஸ் பெர் டைம். ஸ்பீடுங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னு சொன்னாலே டிபெண்ட்ஸ் ஆன் டைம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்போ ஸ்பீடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம், யூனிட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம், யூனிட் எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம், மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். டைம் எப்படி மெஷர் பண்ணுவோம், செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். ஸோ அதனால் மீட்டர் பர் செகண்ட் நம்ம அதை யூனிட்டை எழுதலாம். வி கேன் கிளாசிஃபை ஸ்பீட் இன்டூ 2 டைப்ஸ், 2 டைப்ஸாக எடுத்துக்கலாம். ஒன்று யூனிஃபார்ம் ஸ்பீட் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இஃப் அ பாடி இன் மோஷன் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் தென் அ பாடி செட் டு பி இன் யூனிஃபார்ம் ஸ்பீட். நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா இஃப் அ பாடி கவர்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதாவது யூனிஃபார்ம் ஸ்பீட்னு சொன்னால் ஒரு 5 கிலோ ஒரு பஸ் வந்து ஒரு ரோடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போ ட்ராவல் ஆகும்பொழுது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் அது 10 கிலோமீட்டர்ஸை ரீச் பண்ணியிருக்கு, அடுத்த 5 மினிட்ஸில் அது மறுபடியும் அது 10 கிலோமீட்டர்ஸில் ரீச் 10 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு நம்ம சொல்கிறோம். இதுவே நான் யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்கிறது இஃப் அ பாடி கவர்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்சஸ், அன்ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அதாவது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் அது 10 கிலோமீட்டர்ஸ் ஒரு பஸ் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆயிருக்கு, அடுத்த 10 மினிட்ஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆயிருக்கு அப்படின்னா இது ஒவ்வொரு 5 செகண்ட்ஸ்க்கும் அதோட ஸ்பீடு வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ ஆகிட்டு இருக்கு. அப்போ இது வந்து நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அகெய்ன் ஐம் ரீடிங், யூனிஃபார்ம் ஸ்பீடஸ் இஃப் அ பாடி இன் மோஷன் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் தென் த பாடி இஸ் செட் டு பி இன் யூனிஃபார்ம் ஸ்பீடு, யூனிஃபார்ம் ஸ்பீடு. நான் யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லும்போது இஃப் அ பாடி கவர்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் த பாடி இஸ் டு பி இன் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஓகே, த ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் ஆவரேஜ் ஸ்பீட் நான் ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் தான் ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்க முடியும். யூனிஃபார்ம் ஸ்பீடில் நமக்கு கண்டுபிடிக்க தேவையில்லை, ஒன் பிளேஸில் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். தென் வாட் இஸ் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சாரி ஸ்பீட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸை பற்றி பேசுகிற ஒரு விஷயம். இதுவே வெலாசிட்டின்னு சொல்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பற்றி பேசுகிற விஷயம். ஓகேவா? த வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். த எஸ் யூனிட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ மீட்டர் பர் செகண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி மெஷர் பண்ணுவோம், மீட்டரில் மெஷர் பண்ணுவோம், டைமை செகண்டில் மெஷர் பண்ணுவோம். ஸோ அதனால தான் மீட்டர் பர் செகண்ட் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இஃப் அன் அத்லெட் இஸ் அ டயக்ராம் டேக்ஸ் 25 செகண்ட்ஸ் டு கம்ப்ளீட் த இந்த ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா 25 செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிறாங்க. 25 செகண்ட்ஸ் டு கம்ப்ளீட் 200 மீட்டர்ஸ் ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட் ஃபைனர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கா, வித் ஸ்பீட்னா என்ன, டிஸ்டன்ஸ் பெர் டைம். அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு 200 மீட்டர்ஸ் அண்ட் டைம் எவ்வளோ எடுத்திருக்கு 25 செகண்ட்ஸ்.
So the speed is 8 meter per second. Okay, the velocity is displacement by time. இப்ப இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா, the shortest distance between the two points அப்படிங்கிறது என்னென்னா, அந்த இனிஷியல் பாயிண்ட்டு ஃபைனல் பாயிண்ட்டு டைரெக்டாக ஒரு லைன் ஆரோ மார்க் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த டிஸ்டன் தான் அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறோம். அது என்னென்னா 5 மீட்டர்ஸ். அப்போ வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம் 50/25 இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும். அப்போது உன்னால் இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஸ்பீட்னா என்ன வெலாசிட்டினா என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தென் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, எ பாடி ஹேஸ் யூனிஃபார்ம் velocity if it covers equal displacement and in the same direction is equal to the equal intervals of time. அப்ப velocity ங்கிறது என்ன, யூனிஃபார்ம் velocity ங்கிறது என்னன்னா, இது அந்த place-ஐ ரீச் பண்ணுறதுக்கு ஈக்குவல், ஒவ்வொரு பிளேஸையும் ஒவ்வொரு மினிட் டைம்லையும் அது ஒரே மாதிரியான ஸ்பீடை வந்து ஒரே டைரெக்ஷனில் கொண்டு போயிருக்கணும், ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபைவ் செகண்ட்ஸில் இல்லை 5 மினிட்ஸில் அது வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்குன்னா, செகண்ட் 5 மினிட்ஸ்லேயும் நம்ம 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருந்துச்சு அப்படின்னா, அது டிஸ் வாட்டர் மீட்டர் பர் செகண்டில் போயிருந்துச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இதுவே வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எதர் ஸ்பீட் அண்ட் ஆர் டைரக்ஷன் சேஞ்சஸ், ஸ்பீடும் சேஞ்ச் ஆகிருக்கலாம் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகிருக்கலாம், த வெலாசிட்டி இஸ் நான் யூனிஃபார்ம். எக்ஸாம்பிள், த ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். சரியா, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு என்னவாக இருக்கும், கம்மியாக மெதுவாக ட்ராவல் ஆகும், அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன், ஸ்டேஷனை விட்டு தாண்டிடுச்சுன்னா என்ன ஆகும், ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போது பார்த்து அந்த டைமை கன்சியூம் பண்ணுறதுக்காக வேகமாக போனாங்க அப்படின்னா, அந்த இன்னும் வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அப்போ வந்து அது யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகும். சரியா, தட் இஸ் வாட், தட் இஸ் அபவுட் த நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டினா ஒவ்வொரு டைம்லேயும், ஒவ்வொரு 5 மினிட்ஸ்லேயும் அது 10 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா, 10 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணுச்சு அப்படின்னா, இன் ஒரே டைரெக்ஷனில், வேறு டைரெக்ஷன் இதாகக்கூடாது, ஒரே ஸ்ட்ரெயிட் பாத்தில் பாசிட்டிவ் டைரெக்ஷன்லேயே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அது என்னது, யூனிஃபார்ம் வெலாசிட்டி. நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஆரம்பத்தில் கம்மியாகவும் கொஞ்சம் அதோட டைம் ஆக 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 அதோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போச்சுனாலும், இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தாலும், அது என்னது, தட் இஸ் வாட் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. தென் ஆவரேஜ் வெலாசிட்டி, இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி எப்போ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அந்த வெலாசிட்டி வந்து நான் யூனிஃபார்மாக இருந்தால் மட்டும்தான் ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிப்பாங்க. அது யூனிஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகேவா, ஏன்னா ஒவ்வொரு டைம்லேயும் அது மாறுறதுனால அதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் ஓரளவுக்கு ட்ரூ வேல்யூக்கு பக்கத்தில் வந்துடும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி எடுக்கிறாங்க. எக்ஸாம்பிள், த ஃபிகர் ஷோஸ் அ கார் த ட்ராவல்ஸ் 5 கிலோமீட்டர் டியூ டு ஈச் ஈஸ்ட் அண்ட் மேக்ஸ் அ யூ டர்ன் அண்ட் டு ட்ராவல் அனதர் 7 கிலோமீட்டர்ஸ் இஃப் த டைம் டேக்கன் ஃபார் த ஹோல் ஜேர்னி இஸ் 0.2 hours. ஓகே, ரெண்டு மணி நேரம் ஆகுது 7 கிலோமீட்டர்ஸ். ஸோ கேல்குலேட் த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த கார்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி கூட டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஃபஸ்ட்டு எவ்வளோ போயிருக்கு, 5 கிலோமீட்டர்ஸ் வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போயிருக்கு, அண்ட் மறுபடியும் ரிட்டர்ன் பேக் வந்திருக்கு. அப்போ பாசிட்டிவ்னா மறுபடியும் ரிட்டர்ன் பேக்குன்னு சொல்லும்போது மைனஸில் வரும். அப்போ 5 மைனஸ் 7 எவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னா 2 hours எடுத்திருக்கு. ஸோ 2 hours சொல்லும்போது என்னவா மாற்றிருக்காங்க, 5.2 அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ -2/0.2 இஸ் ஈக்குவல் டு 10 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஆர் 10 × 5/18 இஸ் ஈக்குவல் டு 25/9 தட் இஸ் வாட்டர். அந்த கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரை செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ -10 × 5/18 போட்டிருக்காங்க. ஸோ என்ன கிடைக்குதுன்னா, -0.28 meters per second இஸ் த வெலாசிட்டி. ஓகேவா, அந்த கார் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு டைரெக்ஷனில் போயிட்டு மறுபடியும் யூடர்ன் எடுத்து என்ன பண்ணியிருக்கு, பேக் சைடில் போயிருக்கு. அப்போ 5 கிலோமீட்டர்ஸ் பாசிட்டிவ் அண்ட் 7 கிலோமீட்டர்ஸ் நெகட்டிவ். அப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 5 - 7/2 hoursங்கிறது எடுத்திருக்கு, 0.2 hours எடுத்திருக்கு. அப்போது 0.2 போட்டிங்கன்னா அது கிலோமீட்டர் பர் ஹவர் கிடச்சிரும். ஸோ அதுக்கு அதை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா -0.28 meters per second வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த
இந்த ட்ரையாங்கிள் மெத்தட், இந்த ட்ரையாங்கிள் மெத்தடில் டிஸ்டன்ஸ்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, டைம்னா என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிள் மெத்தட் கேன் ஹெல்ப் யூ டு ரீகால் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைம். வி இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை டி. வினா வெலாசிட்டி, டினா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், டினா டைம். ஓகேவா, டினா டைம். அப்போ இதை மூணு விதமாக நம்ம என்ன பண்ணலாம், மாற்றி எழுத முடியும். அப்போ டி வேணும் அப்படின்னா டி பை வி எழுதலாம், அண்ட் டி வேணும் அப்படின்னா வி இன்டூ டி அப்படிங்கிறத வச்சு எழுத முடியும். சரியா, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். கேல்குலேட் த வெலாசிட்டி ஆஃப் கார் ட்ராவலிங் வித் அ யூனிஃபார்ம் வெலாசிட்டி, அண்டர்லைன் பண்ணிக்கோ, யூனிஃபார்ம் வெலாசிட்டி கவரிங் 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இன் 4 செகண்ட்ஸ். ஒவ்வொரு 4 செகண்ட்ஸ்லேயும் அது 100 மீட்டர்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. ஓகேவா, கேல்குலேட் த வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வெலாசிட்டிக்குரிய ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 100 மீட்டர்ஸ் அண்ட் டைம்னா 4, அப்போ 25ங்கிறது உங்களுக்கு வரும். உசைன் போல்ட் கவர்ஸ் 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இன் 9.58 செகண்ட்ஸ். கேல்குலேட் ஸ்பீட். ஹூ வில் பி த வின்னர் இஃப் யூ உசைன் போல்ட் கம்ப்ளீட்ஸ் வித் சீட்டா ரன்னிங் ஸ்பீட் ஆஃப் 30 மீட்டர் பர் செகண்ட். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்ராக்சிமேட்லி 10 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 10 தான். அப்போ யார் சீட்டா கூட கம்பேர் பண்ணும்போது உசைன் போல்ட் சீக்கிரமாக வருவாரா அண்ட் சீட்டா வந்து வேகமாக வருவானா, சீட்டா தான் வந்து என்னவாக வரும், வேகமாக வரும். அதான் உங்களுக்கு பின்னாடி நம்ம அந்த அந்த இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அண்ட் இஃப் யூ வாக்கிங் அலாங் ஈஸ்ட் கவரிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 4 மீட்டர்ஸ், அதாவது ஈஸ்டில் ஈஸ்ட் சைடில் 4 மீட்டர்ஸ் ட்ராவல் ஆகுறீங்க, தென் 2 மீட்டர்ஸ் டுவர்ஸ் த சவுத், 2 மீட்டர்ஸ் வந்து சவுத் சைட், ஈஸ்ட்டு சவுத் சைடு வந்து போகிறீங்க, அண்ட் தென் 4 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் த வெஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் 2 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் த நார்த். ஓகே, யூ கவர் த டோட்டல் டிஸ்டன்ஸஸ் 21 செகண்ட்ஸ் டிஸ்டன்ஸ், யூ கவர் த டோட்டல் டிஸ்டன்ஸ் இன் 21 செகண்ட்ஸ். அதாவது இந்த 21 செகண்ட்ஸில் அந்த கவர் எல்லாம் அந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிடுறீங்க. வாட் இஸ் யுவர் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி. Again, I'm reading. You are walking along east, east direction la poringa, that is 4 meters. Then towards the south, 2 meters. And 4 meters towards the west. 4 plus 2 plus 4 and the last 2 meters towards the north. அப்போது நார்த் எல்லா டைரெக்ஷன்லேயும் நீங்கள் ட்ராவல் ஆகி வந்தாச்சு 2 மீட்டர்ஸ். அப்போது 8, 10, 12 மீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ட்ராவல் ஆகிருக்கீங்க இன் 21 செகண்ட்ஸ். அப்போ 12 மீட்டர்ஸ் அப்போ ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ 20 டிவைடட் பை 21 செகண்ட்ஸ், அதுதான் வந்து என்னது ஸ்பீட். அண்ட் அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, வாட் இஸ் இட், எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4 ஆல் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும், 4 ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். சரியா, அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் டிவைடட் பை டைம் அப்படிங்கிறத போட்டுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் ஏ, ஆக்சலரேஷனை எந்த லெட்டரில் சொல்லுவாங்கன்னா ஏங்கிற லெட்டரில் சொல்லுவாங்க. த ஆக்சலரேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. தென் இன் அதர் வேர்ட்ஸ், In other words, if a body changes its speed or direction, then it is said to be in accelerated. Okay. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இன் அதர் வேர்ட்ஸ் த பாடி சேஞ்சஸ் ஸ்பீட், ஸ்பீடையும் ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணிச்சுன்னா அது வந்து ஆக்சலரேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பெர் டைம். இப்போ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம்ங்கிறது தான் அது ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட் அண்டர்கோஸ் ஆக்சலரேஷன் இட் இஸ் ஸ்பீட் அண்ட் ஆர் ஸ்பீட் அண்ட் ஆர் டைரக்ஷன் சேஞ்ச், ஸ்பீடும் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆச்சுன்னா அது என்னது ஆக்சலரேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரியா, இப்போ வந்து சேஞ்ச் இன் ஸ்பீட்னு சொல்லும்போது 20, இப்போ ஃபஸ்ட்டு அந்த எல்லாமே ரெண்டுமே இப்போது எல்லோ கலர் லைனும் ப்ளூ கலர் லைனும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். சரியா, ஒரே டிஸ்டன்ஸ் தான். அப்போது அது ஒரே டிஸ்டன்ஸ் டைம் டைமை வச்சுக்கணும். அப்போ 20 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் இது வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்க அந்த ஜீப்பு கார் இல்லைனா அதுக்கப்புறம் 30 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் ஆயிருக்கு.
அதுக்கப்புறம் அப்போ சேஞ்ச் இன் டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைரக்ஷனில் 20 மீட்டர் பர் செகண்ட் ட்ராவல் ஆகி மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு 20 மீட்டர் வேறு டைரக்ஷனில் 20 மீட்டர் பர் செகண்ட் ட்ராவல் ஆகியிருக்கு. அதே மாதிரி 20 மீட்டர் பர் செகண்டில் ஒரு டைரக்ஷன்லையும் இன்னொரு டைரக்ஷனில் 30 மீட்டர் பர் செகண்ட்லையும் என்ன இருக்குது ட்ராவல் ஆகியிருக்கு. அப்போ சேஞ்ச் இன் போத் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் ஓகேவா. இது ஃபஸ்ட் டைரக்ஷன் என்னங்கிறது என்னென்னா ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ஒரே டைரக்ஷனில் ஸ்பீட் மட்டுமே சேஞ்ச் ஆகிருக்கு. சேஞ்ச் இன் டைரக்ஷன் சொல்லும்போது ஸ்பீட் சேஞ்ச் ஆகலை, டைரக்ஷன் மட்டுமே சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ ஸ்பீட் அண்ட் சேஞ்ச் இன் போத் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் சொல்லும்போது அந்த டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகிருக்கு, அதோடய டிஸ்டன்ஸுனா இருக்குது, சில வெலாசிட்டியும் இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு ஓகேவா. அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அண்ட் ட்ரெயின் இனிஷியல், இப்போ இது இந்த இந்த ட்ரெயினை வச்சு என்ன பண்ணணும் நீங்கள் எழுதணும் ஓகேவா. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி யூ, இனிஷியல் வெலாசிட்டி யூ அண்ட் த ஃபைனல் வெலாசிட்டி வி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி வி மைனஸ் யூ, டேக் டைம் டேக்கன் 10 ஓகே. டேக் டைம் டேக்கன் இஸ் 10, ஆக்சலரேஷன் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ டு பி ரீச் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ எழுதுருக்கு, இனிஷியல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி 0 இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டி 6 இருக்குது அண்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் 6 அண்ட் டைம் டேக்கன் வந்து 10 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. தென் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். தென் பி டு சின்னு எடுக்கும்பொழுது இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 10 செகண்ட்ஸ் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 20 செகண்ட்ஸ். ஃபைனல் இனிஷியல் வெலாசிட்டி 6 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 14 மீட்டர் பர் செகண்ட் ஓகேவா. அப்போது 14 - 16 வந்து 8 மீட்டர் பர் செகண்ட் வந்து வரும் ஓகேவா. அதுக்கடுத்து டைம் எவ்வளோ எடுத்திருக்கு அப்படின்னா 10 செகண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கு. அப்போ என்ன என்ன ஆக்சிலரேஷன் வரும் அப்படிங்கிறது எழுதணும். தென் டி சிடி சிடி ட்ராவல் பண்ணும்பொழுது இனிஷியல் வெலாசிட்டி 14 மீட்டர் பர் செகண்ட், ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 14 மீட்டர் பர் செகண்ட். அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி 0 ஆகும், எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் அதே 10 செகண்ட்ஸ் தான். அப்போ ஆக்சலரேஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எழுத போகிறோம் ஓகேவா. தென் இது வந்து நீங்களே வந்து என்ன பண்ணிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். தென் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வாட் இஸ் டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஸ்பீட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் சரியா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷன் கொஞ்சமாக டச் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சலரேஷன்னா என்ன, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா என்ன, அண்ட் வாட் இஸ் த ஸ்டெபிலிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம் ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.